ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மனித வரலாற்றிலேயே இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட ரொம்பவும் மோசமான தண்டனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தண்டனைகளெல்லாம் பார்த்தா நல்ல வேலை நம்ம அந்த காலகட்டத்தில் பிறக்கலை அப்படின்னு தான் நினைக்க தோணும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிரேசன் புல். சுமார் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்கர்கள் ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு இந்த தண்டனை தான் கொடுப்பாங்களாம். அப்படி இந்த தண்டனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, முழுக்க முழுக்க வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த காளையோட வயிற்று பகுதியை திறந்து யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள அந்த காளைக்குள்ள போடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த காளையோட அடிப்பகுதியில நெருப்பை கொளுத்தி விட்டுருவாங்களாம். அந்த நெருப்பு எவ்வளவு நேரம் எரியும்னா, அந்த காளைக்குள்ள இருக்கிறவங்க எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் எரியுமா. அந்த காளைக்குள்ள இருக்கிறவங்க துடி துடிக்க சத்தம் போடுறத அந்த காளைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த காளை சீர்ற மாதிரி கேட்குமா. அது மட்டும் இல்லாம அந்த காளைக்குள்ள இருக்கிறவங்க எரிஞ்சு சாம்பலாகும் போது அந்த காளைக்குள்ள இருந்து துர்நாற்றம் வீசுமாம். அதனால அந்த காளையோட மூக்கு பகுதியில சில நறுமணம் தரக்கூடிய பொருட்களை வைப்பாங்களாம். நம்பர் 2, ரேட் டார்ச்சர். இந்த பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, குச்சம் செஞ்சவங்களை ஒரு ஃப்ளாட்டான டேபிளில் படுக்க வச்சு ஒரு ஸ்டீலான ஒரு டப்பாவால் வயிற்று பகுதியில் வச்சு மூடுவாங்களாம். அந்த டப்பாக்குள்ளே ஒரு எலியையோ அல்லது பல எலிகளையோ விடுவாங்களாம். அடுத்ததான் அந்த டப்பாவோட மேல் பகுதியில் நெருப்பு கொட்டுவாங்களாம். அந்த சூடு தாங்க முடியாமல் அந்த எலிகள் அந்த கூண்டை விட்டு வெளியே வர பார்க்கும், பட் முடியாது. ஸோ வேற வழியே இல்லாமல் குற்றவாளியோட வயிற்று பகுதியை மெல்ல மெல்ல குடைஞ்சி அந்த எலி வெளியே வருமாம். இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை ஒருத்தரை கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறதை விட எதிரி நாட்டு உளவாளிகள்கிட்ட இருந்தும் திருடர்கள்ட்ட இருந்தும் உண்மை வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்களாம். நம்பர் 3, ஃப்ளேயிங். இந்த தண்டனை முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைதியை எந்த ஒரு துணியும் இல்லாம அவங்கள மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட தோலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோட தோலை உரிக்கிற மாதிரி உரிப்பாங்களாம். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்களோட தோலை முழுவதும் உரிச்சதுக்கு அப்புறமும் அவங்க சாக மாட்டாங்களாம். அதனால ஒரு பெரிய கம்பத்தை நட்டு அந்த கம்பத்துக்கு மேல வெயில்ல காய போட்டுருவாங்களாம். இதோட நிறுத்தாம அந்த நபர் வெயில்ல நின்னதுக்கு அப்புறமும் சாகலன்னா கொதிக்கிற ஒரு பெரிய பானைக்குள்ள போட்டு கொன்றுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 தண்டனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.